பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமருமான இம்ரான்கான் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். 2018-2022 காலகட்டத்தில் பாகிஸ்தானின் பிரதமராக பதவி வகித்தவர் இம்ரான்கான். பிரதமராக இருந்தபோது தனக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களை விற்பனை செய்து மோசடி செய்ததாக இம்ரான்கான் மீது வழக்கு தொடரப்பட்டது. மேலும் அது தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணையத்திடமிருந்து மறைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த இஸ்லாமாபாத் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றம் இன்று இம்ரான்கானுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 30,000 ரூபாய் அபராதமும் விதித்தது. தீர்ப்பை எதிர்த்து இம்ரான்கான் வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். இம்ரான்கான் முன்னதாக கடந்த மே 9 ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவருடைய கட்சி தொண்டர்கள் பாகிஸ்தான் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கைது செய்யப்பட்டு 2 நாட்களில் இம்ரான்கான் விடுதலை செய்யப்பட்டார். அவர் மீது 150 அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். 88 175 ஒருநாள் ஆட்டங்களில் விளையாடிய இம்ரான்கான் 1992 உலகக்கோப்பை வென்ற பாகிஸ்தான் அணிக்கு தலைமை தாங்கியவர்.